ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டித்துஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்க துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா துவைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்க துணி. இதுவுமே வந்து துவைக்கிறதுக்காக தான். இது என்னோடய ஹஸ்பண்டோட துணி, அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட்ஷீட். இதை இந்த ரெண்டும் தான் இருக்குது. இதுதான் துவைக்கணும். அதெல்லாமே வந்து நல்ல துணி, அதை வந்து மடித்து வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லரிக்கு தேவையான துணி. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவோட பேகு. இந்த பேகும் வந்து அளவ வேண்டியதான். அதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு வீடை பார்த்திங்கன்னா அவ்வளோ படு 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 கேவலமாக இருக்குது. எனக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ இதாக இருக்குது. இந்த செவரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படியோ இருக்குது. என்னைக்கிடா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அந்த பிக்சர் கூட அந்த மிக்கி மவுஸ் நல்லா இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறது எல்லாமே வந்து பாப்பாவோட பிறந்த நாளுக்கு வந்து நாங்கள் டெக்கரேஷன் பண்ணது. 1 வயசுக்கு பாப்பாவுக்கு 3 வயசு ஆயிடுச்சு. இன்னும் வீட்டுக்கு பெயிண்டே அடிக்கலை. இனிதான் அடிக்கணும். இந்த வருஷம் கண்டிப்பாக பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு நாங்கள் வந்து எழுதி போட்டது. இதில் வந்து முன்னாடி கட்டில் இருந்துச்சு. ஸோ கட்டில் ஏறி நின்னோம்னா பாப்பாவுக்கு அழகாக இதெல்லாம் பார்த்து வாசிப்பான் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டது. பாப்பா இந்த பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் வந்து இந்த பிக்சரை பார்த்துட்டு காக்கா என்ன இருக்குது, குருவி என்ன இருக்குதுன்னு சொல்லுவான். அவ்வளோந்தான். வேறு என்ன, ஃப்ரிட்ஜுக்கு மேலே பாருங்கள் என்னெல்லாம் கொண்டு வச்சுருக்காங்க. தேங்காய், பழம், பாப்பாவோட புக்கு, பேப்பர், அது மருந்து, இதெல்லாமே ஃப்ரிட்ஜே மேலே தான் இருக்குது. இனி ஒரு செல்ஃப் வந்து அடித்து கேட்டிருக்கேன். அடித்து தந்தாச்சுன்னா பாப்பாவோட மெடிசன் எல்லாத்தையுமே வந்து அதில் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். சரி வாங்க, இனி ஒவ்வொரு வேலையாக கிடக்கடான்னு பார்க்கலாம். பாப்பா ரெண்டு பேருமே வந்து என்னோடய சித்தி வீட்டில் இருக்காங்க. அதுக்குள்ளே எல்லா வேலையுமே வந்து முடிச்சிடணும். ஏன்னா அவ்வளவு அசிங்கமாக இருக்குது. எனக்கே சொல்கிறதுக்கு எப்படியோ இருக்குது. பாத்திரம் ஒரு வாக்கில் அப்படியே கிடக்குது. இது பாருங்கள், எல்லாம் வந்து வச்சபடி இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நேரத்துக்கு வந்து நல்ல ஃபீவர். அதுக்கு கூட வந்து நான் ஒரு 8 மணிக்கெல்லாம் தூங்கிட்டேன். பாப்பாங்களை வர ஹஸ்பண்ட் தான் தூக்காட்டிட்டு படுத்தாங்க. நான் வந்து தூங்கிட்டேன். பாத்திரம் எதுவுமே கழுகலை. அப்படியே எல்லாம் வந்து போட்டது போட்டபடியே வந்து இருக்குது. இனி தான் நான் எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும். காலையிலே வந்து போய் ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துட்டு வீட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். வாங்க, இனி ஒவ்வொரு வேலையாக வந்து கடகடான்னு முடிக்கணும். நினச்சிக்கலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படா கொஞ்சம் நேரம் இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. வாங்க, ஒவ்வொரு வேலையாக வந்து பார்த்துடலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு உள்ள கிச்சன்லேருந்தே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு தான் வந்து மெயினாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயாச்சுன்னா நமக்கு வந்து வெளியில் எங்கேயாச்சும் போயாச்சுன்னா வந்த உடனே வந்து ஒரு காஃபி போடுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஸ்டவ் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து அந்த கம்பி ப்ரஷ்ஷெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து கிளாஸ் ஸ்டவ் ஆனனால நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி வச்சுன்னா ஒரு மாதிரி கீரல் மாதிரி விழுந்துடும். அதனால இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தான் நான் வந்து கழுகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த டைல்ஸ் பேக் வந்து டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க பார்த்திங்களா, பிளாக் கலர் டைல்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா இங்கே நம்ம சமைக்கிற அந்த ஆயில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த செவத்தில் தான் போய் வந்து படியுது. அதையும் க்ளீன் பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுற வேலை அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துடலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்டோட நம்பர்லேருந்து வந்து ஒரு கால் வந்துச்சு, லிசா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கால் பண்ணவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு மீஷோலேருந்து வந்து ப்ரைஸ் வந்து வின் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கீங்க. 1,280,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து கார் அடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. அப்போது வந்து நாங்கள் வந்து அதை பற்றி விசாரித்தோம் அவங்கள்ட்ட. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா,
நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து 12,000 ரூபாய் வந்து நான் அனுப்பி விடுற பேங்க் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வாரத்தில் வந்து கார் வந்து நாங்கள் தந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லைனா நம்ம 12,000 ரூபாய் வந்து அனுப்பி வச்சோம்னா 12,80,000 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 10 நிமிஷத்துலேயே வந்து நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்கள்ட்ட ஃபோனில் கேட்டேன், இது வந்து எங்களுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, அதனால் வீட்டில் வந்து யாருமே நம்பலை, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரூபாய் அனுப்புங்க, நாங்கள் வந்து அதில் உங்களுக்கு வந்து பாதி அமௌண்ட் வந்து அப்படியே தாரோம் அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு வந்து அவங்க அப்படியே அதை மாற்றிட்டாங்க, எங்களுக்கு வந்து மீஷோலேருந்து வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க இந்த கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சாரி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடத்த வந்து சொல்லவே இல்லை எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து இப்போ 12,000 ரூபாய் வந்து கையில் கிடையாது, நாங்கள் அதனால் நாளைக்கு அனுப்பட்டுமா அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் டைரெக்டாக சொல்லிட்டேன், வீட்டில் எல்லாருமே வந்து இது ஃப்ராடு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு கால் பண்ண பொண்ணுகிட்டே வந்து நான் சொல்லிட்டேன், இது ஃப்ராடு, வீட்டில் யாருமே நம்பலை. இருந்தாலும் நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு ஒரு நாள்தான் இந்த ஆஃபர் இருக்கும், நாளைக்கு வந்து வேறு ஆளுக்கு வந்து மாற்றி கொடுத்துருவேன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மணியை வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுமே இல்லை, நாளைக்கு உங்களுக்கு வந்து நாளைக்கு மத்தியானம் வர உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குன்னு அப்படியே மாற்றிட்டாங்க. அதுலேயே வந்து என்ன புரிஞ்சு போச்சு, இது வந்து ஃப்ராடு கம்பெனி, இங்கே இருந்தோ ஃபோன் அடித்து நம்மளை வந்து ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க வந்து பேசுகிறதே ரொம்ப கிளியராக பேசுகிறாங்க, நிறைய பேர் இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்குவாங்க கண்டிப்பாக. அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பே பண்ணி கண்டிப்பாக ஏமாந்துருப்பீங்க. கார் ஃபோட்டோ, காரை கூட வந்து கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்து நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எல்லாமே வந்து அனுப்பி விட்டுருக்காங்க, நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இதே வந்து மீஷோவில் இருக்கிறவங்களாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மீஷோவில் இருக்க வாட்ஸ்அப்லேருந்தே அவங்க வந்து நம்மளுக்கு இந்த ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கலாம். இது வந்து புதுசாக வந்து ஒரு நம்பரில் வந்து க்ரியேட் பண்ணி லோகோ எல்லாமே நான் இதில் வந்து சென்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கூட அவங்க வந்து க்ரியேட் பண்ணி அனுப்புகிறாங்க. இது வந்து மீஷோவில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா, அது எதுவுமே எனக்கு தெரியலை. நீங்கள் வந்து இந்த மாதிரி யாரோ ஃபோன் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப யோசித்து வீட்டில் எல்லோரும் கூடயுமே வந்துருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எது வேணாலும் பண்ணுங்கள். நீங்களே வந்து யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி நமக்கு ப்ரைஸ் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து மீஷோ வச்சுருந்தீங்கன்னா அப்படி நீங்கள் ப்ரைஸ் வின் பண்ணாலும் அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. நான் வந்து மீஷோ அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ண ட்ரை பண்ணேன், பட் வந்து எனக்கு வந்து போகலை, அதனால வந்து நான் அது வந்து ட்ரை பண்ண முடியலை என்னால். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் நம்பரே வந்து மீஷோவில் இருக்கிறவங்க என்னோடய மொபைல் நம்பருக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் நம்பர் தான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், பட் எனக்கு மீஷோலேருந்து மெசேஜ் வர்றது எல்லாமே வந்து என்னோடய நம்பருக்கு தான் வரும். நான் வந்து டெலிவரி பாய்க்கு அந்த நம்பர் மட்டும் தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருக்கேன். இவங்க அப்படியே அதில் மெசேஜ் பண்ணவும் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட வந்து டவுட் வந்துடுச்சு. சரி, நான் வந்து இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாவப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஆசைகள் இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி யாரும் ஃபோன் அடித்தா வந்து ஏமாந்துடாதீங்க, அதுக்காக தான் நான் வந்து முக்கியமாக வந்து சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து போடுறேன் பாருங்க எந்த மாதிரிலாம் அவங்க எனக்கு மெசேஜ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து
அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க லாஸ்ட் வர அவங்க இருக்கிற பிளேஸோ எதுவுமே வந்து சொல்லவே இல்லை. அடுத்த நாள் வந்து இதே நம்ம மீஷோக்காரங்களாக இருந்தால் சரி மத்தியானம் வர உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்துருக்கலாம். நானும் வந்து ஃப்ராடு அப்படின்னு வீட்டில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டேன் பார்த்திங்களா. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கால் பண்ணலை. நம்ம வந்து இங்கே நாங்கள் வந்து கால் பண்ணி ட்ரை பண்ணி அவங்க வந்து எடுக்கவே இல்லை. ஸோ எல்லோரும் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணியாச்சு. நான் வந்து எங்கே போகிறதுக்காக காலையிலேயே வந்து வேலை பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான். லியா வந்து பிறந்த அப்புறம் நான் வந்து போயிட்டு மூணு நாலு வாரம் ஆயாச்சு. பாப்பா வந்து போய் பார்க்கலை. சரி பாப்பா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லியா பாப்பா வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து அம்மா வீட்டில் எடுத்த விலாக் வந்து தனியாக வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து போடுறேன். இது க்ளீனிங் விலாக் மட்டும்தான் நான் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஹால் வந்து க்ளீன் பண்ண போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ரெண்டு பேரையுமே நான் வந்து காலையிலே வந்து குளிப்பாட்டிடுவேன். ரெண்டு பேரையுமே வந்து குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடை வந்து தொடச்சிட்ருக்கேன். போயிட்டு வந்தாச்சுன்னா ரொம்ப வேலை இருக்காதுல்ல. நம்ம வந்து இருக்கு வீட்டில் வந்து காஃபி போடுற வேலை மட்டும்தான். காஃபி போடணும், நைட்டுக்கு எதாவது தோசை ஏதாவது சுடணும், அவ்வளவுதான். அதுக்காக சரி நம்ம வந்து எல்லா வேலையுமே வந்து முடிச்சு வச்சுருப்போம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து எல்லா வேலையுமே வந்து பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறேன். எண்ணெயே வந்து வந்து என்னை தலையில் ரேராக தான் நான் வந்து எண்ணெய் வைப்பேன். ஏன்னா வந்து பிசு பிசுன்னு இருக்கும். எப்போவும் எண்ணெய் வச்சாச்சுன்னா தலை கட்டினா கூட கொஞ்சம் ஸ்டைலாகவே இருக்காது, எனக்கு ரொம்ப முழுக்கி தலை கட்டின மாதிரி இருக்கும். அதனால் வந்து ரொம்ப நிறைய எண்ணெயெலாம் வந்து என்னைக்காச்சும் நான் வைப்பேன், இல்லை நீ எண்ணெய் வைப்பேன் ரொம்ப கொஞ்சம் நிறைய எண்ணெயாக என்னைக்காக தான் வைப்பேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் வைக்கணும், மண்டைக்கு கொஞ்சம் வந்து ப்ரெஷர் ஏறுற மாதிரியே இருக்குது. சரி நிறைய எண்ணெய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன். வச்சுட்டு இனி வந்து நான் வந்து போய் குளிக்கணும். குளிச்சுட்டு வந்தாச்சுன்னா வந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்து போக வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து வீட்டுக்கு வந்து அங்கே வெளியில் போயிட்டு சரி அவங்களையும் வந்து குளிக்க சொல்லியிருந்தேன். அவங்க வந்து அக்கா வீட்டுக்காக ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் வந்து லாஸ்ட்டாக வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்த உடனே வந்து பாப்பா தம்மா தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னதுனால பாப்பாவுக்கு வந்து தண்ணி எடுத்து கொடுத்துட்டு சரி நம்ம வந்து உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து தலையை வந்து தோத்திட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து காலையில் என்ன வச்சேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி மாவில் வந்து உள்ள சர்க்கரை தேங்காய் எல்லாமே வச்சு டிப் பண்ணி ஒரு உருண்டை பிடிச்சி ஒரு கொழுக்கட்டை செய்வோம் தெரியுமா, அந்த கொழுக்கட்டை தான் பாப்பாவுக்கு வந்து வச்சுருந்தேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும், குழந்தையாட்டும் நிறைய வந்து எடுத்து சாப்பிட்ருவார். இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு சீரியல் போட்டிருந்தாங்க கோயில் பக்கத்தில், ரொம்ப அழகாக இருக்கு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோ எடுத்தது. ஓகே நான் போயிட்டு வரேன், பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.